Alors bonjour, aujourd'hui je vais vous montrer comment on fait la cuisine avec le bois. Donc aujourd'hui nous sommes partis en Sri Lanka pour faire la cuisine. Il n'y a pas de gaz, il n'y a pas d'électricité. Il faut faire la cuisine dans le bois. Donc vous savez si c'est une meilleure expérience parce que on attend le oiseau qui sonde. Ensuite, voilà, il faut faire avec la nature. Si on est le confinement, qu'est-ce qui se passe là-bas? Parce que là-bas, il n'y a pas d'électricité, il n'y a pas de gaz, il n'y a pas de rien du tout. Donc, comment les gens font la cuisine? Donc, il nous a montré, on a trouvé un ami qui fait la cuisine avec le bois. Comment cuire le riz? முடியாது தண்ணி இப்போ கொதிக்க விட்டுறது பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்தோடனே நாங்கள் அரிசியை கதவி போடுவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி கொதிச்சு கொஞ்சம் புள்ளி புள்ளியாக வந்து வந்துருக்கு பாருங்க தண்ணி கொதிக்கிறது தெரியுது இனி நாங்கள் அரிசியை கழுவிட்டு போடுவோம் கொதி வந்துட்டது பாருங்க பார்க்க தெரியுது இதை நம்ம வச்சு கழுவி அரிசியை எடுக்கிறது வரைக்கும் உப்பு போடலாம் சில பேர் வந்து உப்பு போடாமல் சோறு வடிக்கிறது நீங்கள் உப்பு போடுறேன்னு சொன்னால் உங்களது இதை கேட்டாது கொஞ்சம் உப்பு போடும் வேகி சோறு மாதிரி வந்துட்டது இந்த காலத்தில் நாங்கள் வலிக்கோம் இப்போ நாங்கள் இதை வலிப்போம் இப்போ நாங்கள் நெருப்பு தண்ணில சும்மா வைப்போம் ஏதாவது சிறிதளவு தண்ணி இருந்தால் அது வத்தி வரும் Thank you.
சுவையான சம்பா சோறு ரெடி. வேறுங்கள் சாப்பிடலாம்.